ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கம்பு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். இது வந்து கம்பு பாருங்கள், நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டு சும்மா ரொம்ப ஊறவெல்லாம் வைக்கிறேன்னா ரொம்ப நேரம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தண்ணி நல்லா வடி விட்டுட்டு பாருங்கள். அந்த வடிகட்டியில் தண்ணி நல்லா வடி விட்டுட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அரைங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும் பாருங்கள். அரைச்சின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மக்களுக்கு சும்மா ஒன்று ரெண்டு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி பரபரப்பரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம வெண்ணு தண்ணியை அடுப்பில் வச்சிடலாம். இங்கே பாருங்கிறது நல்லா அரைச்சிட்டேன், அரைச்சிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த சைஸ் இருந்தால் போதும், ரொம்ப வலுவலுன்னு வேண்டாம், கொஞ்சம் திப்பி திப்பியாக இல்லாமல் கொஞ்சம் பரபரப்பரன்னு. நமக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா சூடாக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிக்கும் போது நம்ம வந்து அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக விழுந்துடும், அதனால் இதுலேயும் கொஞ்சம் வெண்ணு தண்ணி வெது வெதுன்னு தண்ணி வெது தண்ணியை நல்லா கலந்துடணும். நல்லா அதை கலந்துட்டு கட்டி இல்லாமல் கலந்துட்டிங்கன்னா நமக்கு அந்த கம்பு சாப்பாடு கட்டியே இல்லாமல் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா வெது வெதுன்னு தண்ணி இதுக்கும் தண்ணியை வெது வெதுன்னு வச்சு கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு அதை அப்படியே தூக்கி அடுப்பில் வந்து தண்ணி வெண்ணு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம இதுலேயே வந்து உப்பு போட்டாலும் போடலாம், இல்லைன்னா அந்த வருங்க உப்பு அதை நம்ம அடுப்பில் கிண்டும் போதும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். பெரிய உப்பு போடுங்க, அதை டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன், நம்ம இந்த கிண்டுறக்காக இந்த சட்டி வச்சுருக்கிறேன், அதனால் அந்த அப்படி இருக்குது. இந்த மாதிரி இந்த கிண்டுறது களி கிண்டுறது மாதிரிலாம் தனியாக அந்த பாத்திரம் வச்சுருக்கறனால அப்படி இருக்குது. அதில் பாருங்கள், நல்லா அப்படியே கிண்டிகிட்டே வந்தால் நல்லா கெட்டி ஆயிரும். ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆறுச்சுன்னா அப்படியே சும்மா கல் மாதிரி எடுத்து போட்டோம்னா சூப்பராக வரும். நம்ம இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் கடிச்சிக்கலாம். சில பேர் வந்து தக்காளி சாப்பிடுவாங்க, தக்காளி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து மோர் தயிர் தான் வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் மோர் போட்டு சாப்பிட்லாம். இது இந்த கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் மோர் வச்சு சாப்பிடல, தக்காளி தான் போய் செய்ய போகிறேன். தக்காளி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம்.